இமைக்குள்ளே என்னை வைத்து காப்பவர் நீரே, நீரே குந்தன் கண்மணி போல எந்த நாளும் வாழ்ந்திடுவேனே நானே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாத இறுதி கூட்டத்தை ஆன்லைன்ல பார்க்குமோ அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். ஏன் என்று சொன்னால் நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, போன வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை, போன மாதம் இருந்தவர்கள் இந்த வாரம் உயிர்வரில்லை. ஆனாலும் கர்த்தர் அவனை கிருபை நிமித்தம் நம்முடைய ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல், இந்த கொரோனா பாதிப்பு எதுவும் நம்மளை சேதப்படுத்தாமல், அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்மளை பாதுகாத்து இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் மேல வைத்த அன்பு பெரியது, அவர் மேல வைத்த கிருபை பெரியது. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 26:20 நீங்க வாசிக்கும் பார்க்கும் பொழுது, என் ஜனமே நீ போய் உன் அறைகளை பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச காலம் ஒழிந்து கொண்டிரு என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் இந்த கொள்ள நோய் முழுக்க முழுக்க தேவனுடைய சினம்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் மக்களை அவர் பக்கமாக எப்படியாவது திருப்ப வேண்டும், இந்த உலகத்தை அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எப்படியாவது திருப்ப வேண்டும் என்று சொல்லி மக்களுக்குள்ள இந்த கொள்ள நோயை அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் இந்த குல நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2:14 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தன்னுடைய கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த கொள்ளை நோய் நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியம் நம்மளை விட்டு முழுவதுமாக அணந்து போக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமம் தண்டிக்கப்பட்டு அவருடைய விசுவாசிகளாக நாம மற்றும் அவருடைய ஊழியக்காரர்கள் அனைவரும் தங்களை தாழ்த்தி அவருடைய நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகிற்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுத்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு நிச்சயமாக நம்முடைய பழைய வாழ்க்கையை பழைய பூமியை கர்த்தர் திரும்பி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மாதம் இறுதியில இந்த கொரோனா நோய் இந்த கொள்ளை நோய் நம்மளை பாதிக்கப்படாத படிக்கு அவருடைய கோபம் நம் மேலே வந்து பலிக்காத படிக்கு அவருடைய கிருபை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. வீட்டில் நாம் அனைவரும் மிகவும் நேரம் நமக்கு நிறைய இருக்குது. இந்த தகப்பன்கள் எழுதின அந்த தேவ கோபம் என்ற வேதம் அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, முழுவதும் வாசித்து பாருங்க. என்னென்று சொன்னால் தேவ கோபம் சொல்லி இப்போதான் நாம தியானித்தோம். ஆனா அதுக்குள்ள பாருங்க, அந்த கோபம் வாசித்து முடித்து ஒரு 2 மாதம் இருக்கும், அதுக்குள்ள அவர் கோபம் இந்த பூமியில வந்துவிட்டது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பூமியில வெளித்துக் கொண்டிருக்கிறது. தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வாங்கி போன அந்த தேவ கோபத்தை புத்தகத்தை நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறீங்க, தயவாய் முழுக்க வாசித்து பாருங்க. அவருடைய கோபம் என்னென்ன காரியங்கள் செய்யும், அவருடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமும் தெளிவமாக அந்த புத்தகத்தில் என்னோட தவப்பன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் தயவாய் வாசித்து அதன்படி நடந்து நீங்கள் இந்த தேவ இந்த உலகத்திலே தேவ கோபம் இருக்கிற அந்த கோபத்தை நீங்கள் ஆறுபடியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் அவருடைய சினத்தை நாம் குறைத்து அவர் மறுபடி இந்த பூமிக்கு பழைய நிலைமை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக நம்ம தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் நிச்சயமாக இந்த பூமிக்கு அவர் மறுமலர்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல யாரும் கண்களை மூடி இந்த மாத கடைசியில் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அவருடைய கோபம் நம்மளை எதுவும் சேதப்படுத்தாத படிக்கு, அவருடைய சினம் நம்மளை நெருங்காத படிக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம்
அன்பே பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷமாக இந்த மாத இறுதி கூட்டத்தில் நீங்கள் என்னை அனைவரையும் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த உலகத்தில் இந்த அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸ் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் எல்லையையும் பாதிக்காத படிக்கு நீரை மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான காரணம் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சகல துதிகள மகிமையடைந்த ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமே. இப்பொழுதும் நாம் பாடல் பாடி கற்று நாமத்தை வலிமைப்படுத்தப் போகிறோம். நம் மத்தியிலே பிரதர் ஜோன் பிரதர் ஜெயபிரதாஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட நாமும் கரணை தட்டி தேவ நாமத்தை வலிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் பிரதர் ஜோன் ஜெயபிரதாஸ் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இந்த 31st ஒரு துதி பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடப்படும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் துதி உமக்கு இயேசு நான். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அற்புதமா இதுவரை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். கடைசி நாள் வரை கத்தர் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கத்தர் நம்மை அற்புதமா வழிநடத்தி இந்த கடைசி நாளில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். நம்ம சூழ்நிலை பார்க்காதபடி கத்தரை துதித்து பாடமான கத்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். அன்னைக்கு பவுன் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை பார்க்கல, ஆனா கத்தரை ஆராய்ந்து துதித்தாங்க. கத்தரை சிறைச்சாலையில் ஒரு விடுதலை கட்டளைட்டார். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு கத்தரை நம்ம துதித்து பாட 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 அவர் ஆராதிக்க ஆராதிக்க கத்தர் நம்ம பெரிய காரியங்கள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் கூட சேர்ந்து இந்த ஒரு துதி பாடதே துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்துவோம் உம்மையே. என் கூட சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Okay.
பாதுகாப்பு பராமரிக்கிறோம்.
ஒருவேளை பாதி இறுதியிலே நமக்கு ஒரு சோறு கொடுக்கலாம். இன்னும் 15 நாட்கள் ஊரடங்கு இருக்கிறது, அடுத்த பாதை என்ன நடக்கும் தெரியலையே என்று சொல்லி உங்களுக்கு பயமும் கலக்கும் இருக்கலாம். இயேசுதான் நமக்கு வழிகாட்டி, இயேசுதான் நமக்கு வழி. வழிகாட்ட யாரும் இல்லை, போகிற வழி எனக்கு தெரியவில்லை. மொத்தை எளி பாதையில மொத்தையா நடந்து போற வழி நீங்க நேசி சொன்னா, நானே வழி, நானே சத்தியம், நானே செய்வேன். ஒரு ஆளுநர் தீர்க்கிறது மாற்றி கடந்து வருகிறது. இயேசுதான் நமக்கு வழி. அடுத்த 15 நாள் என்ன நடக்கும் ஏற்றுமதி எப்படி இருக்க கலகாதீங்க சொல்லுங்க. இயேசுவே நீங்க தான்ப்பா எனக்கு வழி. உங்க திறனுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. வழிகாட்ட யாரு, நீங்க தான்ப்பா வழி. என்ன எப்படி வாழ கொடுப்பேன் தெரியல, எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு காது காது காய்கறி கடைக்கு போகிறது இல்லையே, கையில காசு இல்லையே. பயப்படாதே, இயேசு வழி, நீங்கதான் வழி, நீங்கதான் வாசல், நீங்கதான் இருக்கு எல்லாம், நீங்கதான் உணவு, நீங்கதான் உடை, எல்லாம் நீங்கதான் சொல்லி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்து வழிகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்போம். மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு
வழிபாடலே 31st மாதிரி அடுத்தமாவது என்ன நடக்கும் குறிப்பிடுங்க இன்னொரு நான்கு 5 மணி நேரத்துக்குள் புதிய மாதம் ஏப்ரல் மாதத்தை காண இருக்கிறோம். கொஞ்ச நேரம் 20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோம். ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கடந்த நாட்களில் இருந்து 7, 8, 10 நாட்கள் தேவ சமூகத்திலே அதிகமாக ஜெப நேரத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் திட்டமாக ஏப்ரல் மாதம் என்ன செய்வேன் என்பதை என்னோடு பேசினதை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். வசனத்தை கேட்பது முன்பாக இருக்கிற இடத்திலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அருள்மதனையை செய்வோம். வரியை நாம் வாசிக்க 24 வசனத்திலே 3வது வரி உமது வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கி நீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கி நீர். ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் என்ன செய்ய போகிறீர் என்று நான் கேட்டபோது ஆண்டவர் திட்டமாய் எனக்கு சொன்னார், என்னுடைய வல்லமுள்ள கரத்தை நான் என் ஜனங்களுக்கு காண்பிக்க தொடங்குவேன். இங்கு தொடங்கி நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், ஏப்ரல் மாதம் கர்த்தர் தொடங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் நியூ ஃபைனான்சியல் இயர். ஆனால் இப்ப தேசத்தில் இருக்கிற கால சூழ்நிலை பார்த்தா எப்படி இந்த ஃபைனான்சியல் இயர் நாம் தொடங்க போகிறோம் என்று சொல்லி
ஒரு கலக்கமும் அச்சமும் தேசமே கலங்கிட்டு இருக்கிற நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையுள்ள கரத்தை நான் ஜனங்களுக்கு காண்பிக்க தொடங்குவேன். அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்திலே மகத்துவம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு எல்லா நிகழ்ச்சிகளும் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், ஏப்ரல் மாதம் என்னுடைய வல்லமையுள்ள கரத்தை என் ஜனங்களுக்கு நான் காண்பிக்க தொடங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கி என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் தீர்க்க தரிசனமாக. ஒரு 5 ஆசீர்வாதனை வேகமாக 20 நிமிடத்திலே 4 நிமிடம் ஒவ்வொரு குறிப்பு சுருக்கமாக அவுட்லைன் மாத்தம் சொல்லி நான் உங்களுக்காக என் நானும் என் சோதனை இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நோட்ல டைரியில எழுதி ஏப்ரல் மாதம் ஆண்டவர் இந்த காரணம் செய்வார் என்று சொல்லி விசுவாசமா எழுதி வைத்து நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். எதை எதெல்லாம் ஆண்டவர் செய்ய தொடங்குவார் தம்முடைய வல்லமுள்ள கரத்தினாலே. நம்பர் 1, முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14-25 வசனத்தின் கடைசி வரை 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, கர்த்தருடைய கையிலே கர்த்தருடைய கரத்திலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, இரக்கங்கள் மகா பெரியது. 25 வசனம் கடைசி வரை இஸ்ரவேலிலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், தாவீது பாவம் செய்து விட்டால் கர்த்தருடைய கோபம் தேசத்து மேல் மூண்டது. கர்த்தர் காத்து தீர்க்கரசி அனுப்பி, எப்பா உனக்கு முன்பாக 3 வைக்க விரும்புகிறேன். தாவீதை பார்த்து சொல்றார், நான் 3 வைக்க விரும்புகிறேன், உனக்கு 3 கொல்லணை வேண்டுமா, 3 உனக்கு சத்துருக்கள் பின்தொடர வேண்டுமா, 3 பஞ்ச வேண்டுமா, எல்லாம் 3 நம்பர் தான், 3 நாள் 3 வருஷம் 3 மாசம், எது உனக்கு வேண்டும் எனக்கு சொல்லி அனுப்பி நான் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், கொடிய இடுக்கு அகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முடிச்சு சொல்றாரு. கர்த்தருடைய கையில் விழுவோமாக, கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்தில் விழுவோமாக, கர்த்தருடைய மகத்துவம் உள்ள கரத்தில் விழுவோமாக சொன்ன பிறகு, அதற்கு பிறகு அப்படியே ஆண்டவர் அர்வனா நிலத்திலே பலி செலுத்த சொல்லுகிறார். தாவீது பலி செலுத்தும் பொழுது 25 கடைசி வரை வாதை நிறுத்தப்பட்டது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஏப்ரல் மாதம் தேசத்திலே வாதை நிறுத்தப்பட தேவன் தம்முடைய வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குவார். வாதை நிறுத்தப்படும். அநேக பிள்ளைகளை ஜபத்தின் விளைவாக, தேசம் முழுவதும் அநேக பிள்ளைகள் தாழ்த்தி ஜபம் பண்ணதன் விளைவாக, முதலாவது தேவன் தம்முடைய கரத்திலே, அவருடைய கரத்துல என்ன வல்லம் இருக்குதோ அவர் கரத்தினாலே வாதையை நிறுத்த தொடங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் நீங்க செய்தி கேட்பீங்க, டிவியில கேட்பீங்க, தொலைக்காட்சியை கேட்பீங்க, வாதை நிறுத்தப்பட கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காண்பிக்க தொடங்குவார். உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். எப்போ முடியுமோ இது, எப்போ சூழ்நிலை வருமோ, எப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை குறையுமோ என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் ஏப்ரல் மாதம் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், எந்த வேகத்தில் வியாதி வந்ததோ அதே வேகத்தில் படிப்படியாய் குறைந்து வாதி நிறுத்தப்பட்டது. தேவ கோபம் மாறி வாதி நிறுத்தப்பட்டது என்று செய்தி கேள்விப்படுவார். முதலாவது கட்டுடைய வல்லமுள்ள கரத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம், வாதி நிறுத்த வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குவார். நம்பர் 2, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 73 வசனம், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி, கரங்கள் என்னை உண்டாக்கி, என்னை உருவாக்கிற்று. போதும், உருவாக்கிற்று. இரண்டாவது, அவருடைய வல்லமுள்ள கரம் என்னமா, என்ன பண்ணுமா, உண்டாக்கி உருவாக்குற வேலையை செய்யும். கர்த்தருடைய கரம், நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணி இந்த வேலை யாரு பண்ணதுன்னா இவங்கதான் பண்ண, நல்ல வேலை சொன்னா அவங்க நான் பண்ணேன்னு சொல்லுவாங்க, கெட்ட வேலை வேற யாரு பண்ணா பழிய போட்டு அவங்களுடைய வேலை அவங்களுடைய கரம் என்று சொல்லுவார்கள். வீட்டுல பெண்கள் நல்லா சமையல் பண்ணாங்கன்னா இதுக்கு நான் பண்ண சமையல், நான் வச்ச ரசம், நான் வச்ச குழம்பு என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய கரத்தினாலே, வல்லமுள்ள கரத்தினால என்ன காண்பிக்க தொடங்குவாரோ ஏப்ரல் மாதம்,
உண்டாக்கும் உருவாக்கும் வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். The Lord is going to declare his strength among the people through his hand. தேவன் தம்முடைய கரத்தினாலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க தொடங்க போகிறார். இரண்டாவது, உண்டாக்கும் உருவாக்கும் வல்லமை படைத்தவர். நல்லா கவனிங்க. இப்ப தேசம் எங்கும் ஒரு கொள்ளை நோய் வந்து போயிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற நேரத்துல, அடுத்து பொருளாதார பாதிப்பு, அதுக்கடுத்து குற்றவியல், அதுக்கப்புறம் யுத்த நேரிடம், ஒரே குழப்பமான சூழ்நிலை. ஆண்டவர் சில காரியங்களை, சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஏப்ரல் மாதம் தம்முடைய வல்லமையில கர்த்தர் உண்டாக்கி உருவாக்கி கொடுக்க தொடங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கரம் உண்டாக்கும் உருவாக்கும் அந்த வல்லமையில கரத்தினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 31:19 வாசித்து பார்த்தா, நன்மைகளை உண்டாக்கி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:16-19 வாசித்து பார்த்தா, வழியையும் பாதையும் உண்டாக்கி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:19-18 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆறுகளையும் வழியையும் உண்டாக்கி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:18-19 வாசித்து பார்த்தா, மரங்களையும் கனித்தரும் செடிகளையும் உண்டு பண்ணுவேன் பலாதரத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உண்டு பண்ணுகிறவர், உருவாக்குறவர். ஏப்ரல் மாதம் இரண்டாவது வல்லமுள்ள கரத்தினாலே உண்டாக்கும் உருவாக்கும் வல்லமையை காண்பிக்க தொடங்குவார். நீங்கள் காண்பீர்கள், சில காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார், சில நன்மைகளை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு பெரிய மாற்றத்தை ஏப்ரல் மாதம் ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் உண்டாக்கும் உருவாக்கும் வல்லமையை காண்பிக்க தொடங்குவார். ஸ்டார்ட் பண்ணுவார்னு சொல்றேன். ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க அநேகத்தை தொடங்கும் என்ற செய்திகளை தொலைக்காட்சியில் பேப்பர்களை காண்பீர்கள். கர்த்தர் தொடங்க செய்வார். மூன்றாவதாக, சகரியாவின் புஸ்தகம் 4:9 வாசிக்க கேட்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே கட்டி தீர்க்கும். கர்த்தருக்கு மைமண்டாவதாக. நீங்க இஸ்ரவேல் எருசலேம் தேசத்துல பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போடுறாங்க. நீங்க சகரியா நாகாய் தீர்க்கச காலத்தை பார்த்தீங்கன்னா, அஸ்திவாரம் போட்டு ஒரு பல ஆண்டு காலமாய் அந்த வேலை கட்டுமானம் பண்ணி அப்படியே நின்று போயிடுச்சு. இங்க தீர்க்கர் சகரியா சொல்றாரு, செருபவர் கையில அஸ்திவாரம் போட்டுச்சு, அது நின்று போயிடுச்சு, ஆனா அந்த கைகளையே மறுபடியும் கட்டி தீர்க்கும். செருபவால் என்பது தேவ ஆசாரியங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் கரம், ஆசாரிய கரத்தை காட்டும் தேவனுடைய கரம் என்ன செய்யுமா? மூன்றாவது, கட்டுமான பணியை ஆரம்பிக்க தொடங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்காங்கே ஸ்தம்பித்து போய், ஆங்காங்கே நின்று போய், கட்டுமான பணி ஆங்காங்கே முடக்கி கடக்கிற இந்த காலத்திலே மாற்றுவார். விருதிலே தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், ஏப்ரல் மாதம் தேவன் தம்முடைய வல்லமுள்ள கரத்தினாலே கட்டுமான பணியை தொடங்க ஆரம்பிப்பார், தொடங்குவார். அதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 10 பாத்தீங்கன்னா, சகரியா 4:10 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமான ஆரம்பத்தை யார் அசட்ட பண்ண முடியும்? யார் அசட்ட பண்ணும் ஆரம்பத்தை? கர்த்தர் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போகிறார், ஏப்ரல் மாதம் தொடங்க போகிறார், ஏப்ரல் மாதம் கர்த்தர் நம்முடைய வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குவார். நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் இருதான். யாரும் கட்ட முடியாதுங்க. ஏப்ரல் மாத கர்த்தர் மறுபடியும் கட்டுமான பணியை தொடங்குவார், தமது கரத்தினாலே காண்பிக்க தொடங்குவார். பாழானதை கட்டுகிற தேவன், நிர்மூலமானதை கட்டுகிற தேவன், உடைந்து போனதை கட்டுகிற தேவன், ஓ நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற கர்த்தர். அதுவேதான் சங்கீதம் 59:18-19 தாவீது சொல்கிறார், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேம் மதில்கள் தான் இடிக்கப்படுகிறது, மதில்கள் தான். எருசலேம் மதில்களை கட்டுவீராக. நம்முடைய தேவன் கட்டி எழுப்புறவர். ஏப்ரல் மாதம் ஆண்டவர் திரும்ப மறுபடியும் கட்டுமான பணியை செய்ய தமது கரத்தின் வல்லமையை காண்பிக்க தொடங்குவார். உமது வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய தொடங்க போகிறாராம்? முதலாவது, வாதையில் இருந்த தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குவார். இரண்டாவதாக, உண்டாக்கும் உருவாக்கும் வல்லமையை காண்பிக்க தம்முடைய கரத்தின் வல்லமையை காண்பிக்க தொடங்குவார். மூன்றாவதாக, கட்டுமான பணியை ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் காண்பிக்க தொடங்குவார்.
God will start the conception work the month of April. தம்முடைய கரத்தினாலே தொடங்குவார். நான்காவதாக எதை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே செய்ய வல்லவராய் இருக்கிறாரா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 12 வாசிக்க கேட்கிறேன். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்படுவேன். அதை தொடங்கவும் தொடங்கவும் நீங்க ஏவி குடும்பத்தார் மேல பாத்தீங்கன்னா தேவ கோபத்தினுடைய ப்ராஃபசியா இந்த குட்டி சாமியோட கருத்தை சொல்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல பல வாசித்திருக்கிறேன். ஏவி ஒரு தீக்கு தரிசி தான், பெரிய தீக்கு தரிசி, வயசான ஒரு தாத்தா. அவர்கிட்ட ஆண்டவர் பேசல. ஒரு நாள் நைட்டு சாமி சாமுவேல் சாமுவேல் இதெல்லாம் நான் ஏவி குடும்பத்து மேல நிறைவேற்ற போகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற தொடங்கவும் தொடங்கவும் செய்ய போகிறேன். கர்த்தர் நான்காவது என்ன பண்ணுவாரா? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற தம்முடைய வல்லமுள்ள கரத்தினாலே ஆண்டவர் தொடங்க ஆரம்பிப்பார். அவருடைய கரம் என்ன தெரியுமாங்க? சொன்னதை நிறைவேற்றுகிற கரம். இன்னைக்கு நிறைய பேரு ஐயா இந்த ஜனவரி மாசம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, 3 ஆயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே நடக்கல, சூழ்நிலாம் பார்த்தா என்னதான் நடக்க போது தெரியல. கலங்காதீங்க, சூழ்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. தேவசபத்துல அதிகமா காத்துருங்க. இந்த நாட்கள்ல, கடந்த நாட்கள்ல நானும் என் சொல்றோம் அதிகமா ஜபம் பண்ணும். ஊழியம் எங்கும் இல்லை. தேவசபத்துல பல மணி நேரம் காத்திருந்தோம். கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணுவேன், கொஞ்ச நாள் லைவ்ல மக்கள் எடுத்து பேசுவேன். மீதி நேரம் எல்லாம் ஜபம் ஜபம். இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு மிகுந்த ஒரு உன்னதமான அனுபவம். தேவனோடு நேரங்களை செலவழிக்க ஒரு நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு பயன்படுத்தினார். கர்த்தர் அந்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போனார். நான்காவது நான் தீர்க்கமா சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாக்குத்தை நிறைவேற்ற தம்முடைய வல்லமுள்ள கரத்தை ஆண்டவர் நீட்டி தொடங்க ஆரம்பிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 1 ராஜாக்கள் 8:15 வாசித்து பார்த்தனா சாலமோன் சொல்வாரு, தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வாக்கினால் சொன்னது. சில பேர் வாயில சொல்லுவாங்க பாருங்க, என்னென்னமோ நான் இந்த டைம் போட்டிருக்கேன், நாளைக்கு படிச்சிருவேன், 4 நாளைக்கு படிச்சிருவேன், நான் முடிச்சிருவேன், கொடுத்துருவேன், ஒண்ணு செய்யாது. ஆனா நம்முடைய தேவன் வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றின கர்த்தர் அவருடைய வல்லமுள்ள கரம். நான்காவது சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ஆண்டவர் தொடங்குவார். 3 தொடங்காம இருக்கலாம். ஏப்ரல் மாதம் கர்த்தர் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, உனக்கு என்ன வாக்கு பண்ணாரோ, உனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை செய்ய தொடங்க ஆரம்பிப்பார். அண்ணன் கோபதாசஸ் அவர்கள் திட்டமே தொடக்க சொல்லியிருக்கிறார், இது எழுப்புவதின் ஆரம்பம். இந்த பிரச்சனை தேசத்தில் ஓய்ந்து முடிந்த பிறகு ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தின் ஆரம்பம். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றும்படியாக ஒரு தொடக்க மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கும். கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள கரத்தை வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றின ஒரு கரம். வாதையை நிறுத்துகிற கரத்தை ஆண்டவர் வல்லமை காண்பித்து தொடங்குவார். உண்டாக உருவாக்கும் வல்லமை தம்முடைய கரத்தினால் காண்பிக்க தொடங்குவார். கட்டுமான பணியை தம்முடைய கரத்தினால செய்ய தொடங்குவார். சொன்ன வார்த்தை நிறைவேற்ற தம்முடைய கரத்தினால செய்ய தொடங்குவார். கடைசியாக 2 Samuel 4:20 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் பராக்கிரமமும் இருக்கிறது. உமது கரத்திலே வல்லமை பராக்கிரம். கடைசியை ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என் அன்பு சகோதரர் பேராயர் அவர்கள் வந்து இந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அப்படியே நமக்கு பலிக்க ஜபம் பண்ண போகிறார்கள். யோசபாத் என்ற ஒரு ராஜா, ஒரு 3 யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். யோசபாத் முதலே பயந்து, நீங்க 3 வாசித்து பார்த்தா, யோசபாத் பயந்து உபவாசத்தை கூறிவிட்டான். பிறகு ஜெயிக்கும் போது அவர் அருமையான வாசல், உங்களுடைய கரம் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளது. உடனே கர்த்தர் யோசபாத் ஒரு வழிநடத்தல் கொடுத்து ஒரு கொயர் ஃபார்ம் பண்ண வைத்து ஆயுதம் பாடலை நிறுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 2:20, 21, 22 வாசிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கர்த்தர் எழுவப்படி சத்துருக்கள் வெட்டுட்டு போனார்கள். கடைசியாக உன் சத்துருக்களை சங்கரிக்க, உன் எதிராளிகளை சங்கரிக்க, உன் விரோதிகளை சங்கரிக்க
கூட்டம் கொடுக்கிற மக்களை சங்கரிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமன கரத்தை காண்பிக்க தொடங்குவார். செய்தி நிறைவேற செய்ய விரும்புகிறேன், உன் எதிராளிகளையும் உன் சத்துருக்களையும் சங்கரிக்கிற கரம் ஆகியவற்றால் யோசபா சொல்லுகிறான், உங்களுடைய கரம் வல்லமையும் பராக்கிரமுள்ள கரம். ஏப்ரமாக முழுநீங்க சொல்லிட்டு ஒரு காரியம், உங்களுடைய வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, பிளீஸ் கட்டுமான மகிமை உண்டாவதாக சொன்னதை நிறைவேற்றுகிற வல்லமுள்ள கரம், சத்துருக்களை சங்கரிக்கிற வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க நாளை காலை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நீங்கள் இந்த காரியங்களை செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியில் காண்பீர்கள், உங்கள் இல்லங்களை வீடுகளை காண்பீர்கள். மகிழ்ச்சி ஏப்ரமா தாரமைகள் கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்குவார். பிரார்த்தனை செய்ய இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி தடைகளை தாழ்த்தி எல்லாரும் இன்றுவர் தனித்தனியா இருக்கிற இடத்துல ஜெபமண்டுங்கள். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, எங்க தேசத்துக்கு உங்களுடைய வல்லமுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கும் ஆண்டவரே, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பான் ஜெபமண்டுங்கள். பேராயினவர்கள் ஜெபித்து அப்படி ஆசீர்வாதங்கள் ஜெபம் செய்யும். என்ன செய்யோடு நிகழ்ச்சி பார்க்கப்படுறதுக்காக கரத்தின் வல்லமை நீங்க தொடங்க போறதுக்காக நீ யார் என்பதை உடைய கரத்திலே நீ காண்பிக்க போறதுக்காக வாதையை நிறுத்த போறதுக்காக சில காலத்தை உண்டாக்கி உருவாக்க போறதுக்காக கட்டுமான வேலையை ஆரம்பிக்க போறதுக்காக தோற்றுரும், கொடுத்து வாக்கு கொடுத்து நிறைவேற்ற போறதுக்காக சொத்துரும், என் குடும்ப சத்துருக்களை சிதறடிக்க போறதுக்காக தோற்றுரும். இந்த ஐந்து ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்தினாலே செய்திகளை சந்தோஷப்படுத்தும். இந்த துதி ஸ்தோத்திர காதல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் ஏப்ரல் மாதிரி ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமே சொல்லுங்க. நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துள்ள காக்க கடவுள், கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் கிருபையா இருக்க கடவுள், கர்த்தருடைய பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவுள் என்பது பிதாவாக தேவனுடைய அன்புமானவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தர் அனுக்கரகம் ஆசீர்வாதப்படி நடத்தணும். இன்றும் என்று சதா காலமானவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊழலுக்கு வருகிற வரைக்கும் வரப்போகிறேன். ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்க கடவுள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல பாடலை பாடவாதே முடிவு பாடு பாடணும். ஆயத்தப்பட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, ஆலயத்தில் இருக்கிற மாதிரி நினைத்து இந்த ஆராதனை அனுசரிக்க வேண்டும். கத்தருடைய ஆசிரியப்பார் ஒருவேளை தூங்கிட்டீங்க மறந்துட்டு அதுக்கப்புறம் கூட யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், நீங்க வந்து திறந்து பார்த்து ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். கத்தருடைய ஆசிரியப்பேன். இமைக்குள்ளே என்னை வைத்து காப்பவர் நீரே, நீரே குந்தன் கண்மணி போல எந்த நாளும் வாழ்ந்திடுவேனே நானே.